ஹாய் விவர் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இதுவரைக்கும் இதுவரை காக்டி சானலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்காக ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பட்ஜெட்டில் இன்று அறிவித்துள்ளார் அடுத்ததாக சாகுபடி பரப்பு அறுபது விழுக்காடு என்பதை எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்தப்படும் என்றும் தரிசு நிலங்களை மாற்றி குளங்கள் பண்ணை குட்டைகள் கழிவுநீர் குட்டைகள் போன்ற நீர் ஆதாரங்களை பெருக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக உணவு தானியங்கள் பயிர்கள் தென்னை கரும்பு பருத்தி சூரியகாந்தி பயிர்களில் தேசிய அளவில் முதல் மூன்று இடங்களில் தமிழக பெற வழிவகை செய்யப்படும் என்றும் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களில் அனைத்து கிராம ஒருங்கிணைத்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் எழுபத்தி ஆறு லட்சம் படை விதைகளும் ஒரு லட்ச மரக்கன்றுகளும் முழு மானியத்தில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பண காய்ச்சும் நவீன இயந்திரம் கொள்முதல் செய்திட மானியம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் நாற்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மானாவாரிய நில மேம்பாட்டு இயக்கத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு பாரம்பரிய நெல் பாதுகாப்பு திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு இந்த திட்டம் ஐம்பத்தி ரெண்டு கோடியே ரெண்டு லட்ச செலவில் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைக்க விவசாயிகளுக்கு தாறு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கம் இருபத்தைந்து லட்சம் செலவில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் பாரம்பரிய நெல் வகைகள் இரநூறு ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி செய்து வழங்கப்படும் அடுத்ததாக படித்த இளைஞர்கள் சொந்த ஊரிலேயே வேளாண்மை அடுத்த கட்டத்திற்கு செடுத்து செல்ல ஊரக இளைஞர் திறன் மேம்பாட்டு இயக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் கால்வாய் பாசன நீர் வழி தடங்களை தூர்வாரும் திட்டம் இருநூற்றி ஐம்பது கோடி செலவில் பயன்படுத்தப்படும் சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து கூட்டுப்பண்ணை விவசாயம் திட்டம் செயல்படுத்தப்படும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போல கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அறிவிப்பு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அரசு விதை பண்ணைகளில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஜாதியினரும் ஆகலாம் திட்டம் தமிழக முதல்வரால் தொடங்க வைக்கப்பட்டுள்ளது மேலும் இருநூத்தி பதினாறு பேருக்கு பணி நியமனமானையும் வழங்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ வங்கி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீட்டுக்கடன் வாங்கும் நபருக்கு ஜீரோ செயலாக்க கட்டணம் என்று தெரிவித்துள்ளது மேலும் யோனா ஆப் மூலம் வீட்டுக்கடன் பெறுவதன் மூலமாக ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் வட்டி சலுகையும் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் மற்றும் பயன்பாட்டிற்கும் அடுத்த ஆண்டு ஜூலை முதல் தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் இருபது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனே நியூச் சேனல் மறக்காம பண்ணிக்கோங்க கூட பெல்பனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்